உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் செயலாளர் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நமது போத்தனூரில் சத்திரை வீதியில் ஐ.ஓ.ப இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இயங்கி வருகிறது. இந்த போத்தனூர் கிளை கிட்டத்தட்ட 2014 துவக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். இத்தனை நாள் இயங்கி வந்த இந்த ஐ.ஓ.ப பேங்கை, போத்தனூர் கிளையை மூடுவதற்கான முடிவை ஐ.ஓ.ப நிர்வாகம் எடுத்துள்ளது, தலைமை நிர்வாகம் எடுத்துள்ளது. இந்த போத்தனூர் கிளையை மூடிவிட்டு இந்த போத்தனூர் கிளையை குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டை இருக்கு பார்த்தீங்களா, அங்க ஒரு கிளை இருக்கிறது, ஐ.ஓ.ப.யின் கிளை, அந்த கிளையோடு இணைத்து விடலாம் என்று ஒரு முடிவினை எடுத்துள்ளது. இந்த முடிவாகப்பட்டது இந்த மாதமே ஒரு 10-20 முன்னால்தான் அவங்க சொன்னாங்க. சில வாடிக்கையாளர்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, அல்லது பேங்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளெக்ஸ் பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து 27 இந்த வங்கி இங்கே இயங்கும், அதுக்கு பிறகு இயங்காது, மூடிவிடும் என்பது மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12,500 வாடிக்கையாளர்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று நிர்வாகம் இந்த முடிவினை எடுத்து மூடுவதால் மிகப்பெரிய அளவுக்கு கணக்கு வைத்துள்ள வரவு செலவு செய்கின்ற பொதுமக்களாக நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். எப்படி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறேன். குறைந்த வாரத்தில் ஒரு 3-4 இந்த வங்கியில் வரவு செலவு வைப்பதற்காக நான் சென்று வருவேன். அப்போ நான் பார்த்துருக்கேன், நிறைய தாய்மார்கள், நம் சகோதர சகோதரிகள், வயதானவங்க எல்லாருமே இந்த பேங்குக்கு வருவாங்க, போவாங்க. இது ஒரு மகளிர் வங்கி என்பதால் இங்கே போத்தனூரில் வாழக்கூடிய மகளிர்களுக்கு சற்று சௌரியமாக இருந்தது. இந்த வங்கிக்கு வருவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரி, மகளிர் அதிகாரியோட பேசுறதுக்கும் அவருடைய காரியங்கள் செயல்படுறதுக்கும் சற்று சௌரியமா இருந்தது. அதுவும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா, திடுதப்புன்னு இந்த வங்கியை மூடிட்டு சிட்கோ குறிச்சோடு இணைக்கப்படுறோம், நீங்க அங்க போய் எடுத்துங்கன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வயதானவர்கள் எல்லாம் இங்கேருந்து குறிச்சி சிட்கோல போய் நாம எடுக்க முடியுமா? நீ நினைத்து பாருங்க, இந்த போத்தனூர்ல இருந்து குறிச்சி சிட்கோக்கு நமக்கு நேரடியாக பஸ் வசதி கிடையாது. அப்படியே நாம போறதாக இருந்தால் இங்கிருந்து ஆத்துப்பாலம், ஆத்துப்பாலத்திலிருந்து சிட்கோக்கு நம்ம பஸ் பிடிச்சு போகணும். அதுவும் இப்போ வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து சுத்தமா இல்லை. அப்ப மக்கள் இந்த 27 மேல வரவு செலவு வைக்கணும் அப்படின்னு சொன்னா, நடந்து போறதா இல்ல ஒரு ஆட்டோ வச்சுட்டு போறதா? ஆட்டோல போனா ஆட்டோ காசு எவ்வளவு ஆகும் உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து சிட்கோ போய் வரதுக்கு 100-150 பக்கத்துல ஆயிரும். ஆட்டோ தொடரல குத்தம் சொல்லல, இங்க எதுல போனாலும் நமக்கு காசு செலவாகும். ஒரு சாதாரண 7-7 மக்களுக்கு அது சாத்தியமா? இந்த வங்கியில பல அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் இதுலதான் கிரெடிட் ஆகுது. நாளைக்கு இந்த வங்கியை குறிச்சியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த போத்தனூர் கிளையில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும், ஆனா அந்த ஐஎஃப்எஸ் கோடு என்று சொல்லுவார்கள், ஒவ்வொரு கிளைக்கும் ஐஎஃப்எஸ் கோடு என்று ஒண்ணு இருக்கு. அப்ப போத்தனூர் கிளை மூடிவிட்டால் அந்த ஐஎஃப்எஸ் கோடு மாறிவிடும். நாளைக்கு பென்ஷன் தாரர்களுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆனா, அப்ப நாம பென்ஷன் தாரர்கள் கிரெடிட் ஆகாது. அவங்க அந்தந்த அரசாங்க அலுவலகத்தில் இந்த பிரான்ச் க்ளோஸ் பண்ணியாச்சு, மூடிட்டாங்க, அதனால் அக்கௌண்ட் நம்பர் அதே தான், இந்த ஐஎஃப்எஸ் கோடு மாறி இருக்கு, அதனால் இந்த ஐஎஃப்எஸ் கோடு இந்த அக்கௌண்ட்டுக்கு இனிமேல் வந்து நீங்கள் பணத்தை கிரெடிட் பண்ணுங்க என்று சொல்லி நாம் அரசாங்கத்திடம் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும். பொதுவாக அரசாங்கத்திடம் கொடுத்தா எத்தனை நாள் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது அவசியம் சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒரு குறையாக சொல்ல, அப்படி தான் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த பென்ஷன் எல்லாம் காலதாமதமா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 1-2 தடைபட்டு போகும், ஏற்கனவே வேலை இல்லை. இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, அதற்கிடையில கிடைக்கக்கூடிய காசும் 1-2 தாமதமாயி இந்த ஐ.ஓ.ப நிர்வாகம் அவங்க மூடுறதுனால நமக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டு தாமதமாக வந்ததுன்னா நாம் எப்படி சமாளிப்பது? எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிளை மூடக்கூடாது. இப்படியே ஒரு சூழ்நிலை வேறு வழியில்லை, முடித்தான் வாங்கணும் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நீங்கள் இதை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு 10-12 எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் எங்களுடைய கணக்கு வர சிலைகளை எங்கே மாற்றிக்கொள்வது என்றதுக்கான ஒரு செயல் திட்டத்தை நடவடிக்கையை நாங்கள் எடுப்பதற்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவில் நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை நான் சொன்னதில் ஏதாவது